வணக்கம், நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன். சார், நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் உங்களுக்கு, உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஒரு இக்கட்டான நிலை வங்கியில் வரும்பொழுது அந்த நேரத்தில் நம்ம சேனலை தேடி அலைய வேண்டாம் அல்லவா? சப்ஸ்கிரைப் செய்திருந்தால் உடன் நீங்கள் என்னை அழைத்து இலவச ஆலோசனை பெற முடியும். இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன், பார்த்து பயன்பெறுங்கள். அதில் இதனால் வரைக்கும் நான் பேசின வீடியோஸ், போஸ்ட் பண்ண வீடியோஸ் இருக்கும். உங்கள் கேள்வி: லோன் வாங்கியவர் மாத தவணைகளை, அதாவது இஎம்ஐ, கட்டாவிட்டால் வங்கியால் கேரண்டி கையெழுத்து போட்டவரின் சேமிப்பு கணக்கிலிருந்து அந்த மாத தவணைகளின் பணத்தை அவருக்கு தெரிவிக்காமலே எடுத்துக்கொள்ள முடியுமா? பதில்: சார், கேரண்டாருக்கு எந்தவித முன்னறிவிப்பும் கொடுக்காமல் கேரண்டி கையெழுத்து போட்டவரின் சேமிப்பு கணக்கில் இருந்து அந்த மாத தவணைகளின் பணத்தை அவருக்கு தெரிவிக்காமலே வங்கியால் எடுத்துக்கொள்ள முடியும். இது சட்டபூர்வமாக செல்லும். ஏனெனில் நீங்கள் கேரண்டார் கையெழுத்து போட்ட விண்ணப்பத்தில் லோன் வாங்கியவர் மாத தவணைகளை கட்டாவிட்டால் எனது கணக்கில் இருந்து பணத்தினை பிடித்தம் செய்து கொள்ளலாம், அதற்கு நான் சம்மதம் தெரிவிக்கிறேன் என்ற ஒரு நிபந்தனை இருக்கும். நீங்கள் அதை படித்து பார்த்து விட்டுத்தான் நீங்கள் கையொப்பம் வைத்தீர்கள். ஸோ நீங்கள் ஏற்கனவே ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டதுனால பேங்கால் அதை செய்ய முடியும். வங்கியின் தொடர்பாக இலவச ஆலோசனை பெற என்னை அழையுங்கள். எனது இலவச ஆலோசனை பெற ஜி வேலாயுதம், 8122414652. மேலும் நம்ம சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்ற கூகுளில் டைப் செய்யவும். கேள்வி பதில் வீடியோ, அதாவது நீங்கள் கேட்ட கேள்வி, அதுக்கு நான் சொன்ன பதில் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கீழ்கண்ட யூடியூப் லிங்கே அழுத்தவும், velayuthamaswin.blogspot.com. அப்படி இல்லைன்னா நான் இணைஞ்சிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் காலத்தில் இந்த லிங்கை கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை அழுத்துங்க, நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.